அனைவருக்கும் வணக்கம். ஏல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். முக்கியமாக கடக லக்னக்காரங்களுக்கு தாங்க இனிய நாளாக அமையணும். ஏன்னா கடந்த காலகட்டங்களுடைய அடிபட்ட சுவடுகள் அவங்களுக்கு இன்னும் மாறலை அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் பெண்கள் வந்து அதீதமான மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருப்பாங்க. குடும்பத்திலையும் ஒற்றுமை இல்லை, பிள்ளைங்களும் சொல் பேச்சு கேட்கலை, ஃபேமிலியிலையும் ஒற்றுமை இல்லை, குடும்ப உறுப்பினர்கள் நம்மளை சரியாக புரிஞ்சுக்கல, நாம் என்ன பேசினாலும் அதில் பிரச்சனைகளாகவே பார்க்குறாங்க அப்படிங்கிறது. நம்ம வேலையில் எவ்வளோதான் டெடிக்கேஷனாக பண்ணினாலும், எவ்வளோதான் பொறுப்பாக பண்ணினாலும், திருத்தமாக பண்ணாலும் நமக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல. நம்ம அரைச்சமாவே தான் திரும்ப அரைக்கிறோமே தவிர அடுத்த ஸ்டெப்புக்கு வளர முடியலங்கிற ஒரு ஆதங்கம் இந்த கடக லக்ன பெண்களுக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது அவங்களுடைய குடும்பம் சார்ந்த நிகழ்வுகள் அவங்களுக்கு சில நிறைய நஷ்டம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள், ஐயோ பாவம் அப்படின்ற மனப்பக்குவம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த நஷ்டங்களை வந்து அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் அது சார்ந்த நிலைகள் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப அழுத்தமாகவும் பாரமாகவும் இருக்கிறதுனால நீங்கள் யாரையாவது வழிபட்டீங்கன்னா அவங்கள கூட சில நேரங்களில் குறை சொல்லக்கூடிய வாய்ப்புகள், என்ன கடவுள் நம்ம இவ்வளோலாம் பூஜை பண்ணணுமே, நமக்கு எதுவுமே நல்லது பண்ணலையேங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அந்த எண்ணத்திற்கான தேவைகள் வந்து உங்களுக்கு அந்த கஷ்டத்திற்கான சொல்யூஷன் எங்கே இருக்குது தெரியுமா? யார்கிட்ட இருக்குது அப்படின்னா விநாயகர்கிட்ட தான் இருக்குது அந்த கஷ்டத்துக்கான சொல்யூஷன். நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சி எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். நீங்கள் எங்கே வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர்லேயே விநாயகர் நீங்கள் உங்கள் அருகில் உள்ள விநாயகரை வழிபடுவது நல்லது. பிரத்யோகமாக நீங்கள் வழிபாடு செய்யணும்னா திருக்கோட்டி காவல்னு சொல்லக்கூடிய திருவாரூர் கும்பகோணம் டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு கும்பகோணம் பக்கத்தில் ஒரு ஊரில் வந்து இந்த திருக்கோட்டி காவல் அப்படிங்கிற ஒரு ஊர், அங்கே வந்து இருக்கக்கூடிய சிவாலயத்தில் கரை ஏற்றிய விநாயகர் அப்படிங்கிற திருநாமத்தோட விநாயகர் இருக்கார். நம்ம கஷ்டங்களில் எப்படி நம்ம கரை சேர போகிறோம் அப்படிங்கிற ஒரு திக்கு தெரியாத படகுல தத்தளிக்கிற நிலையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த கரை சேர்த்த விநாயகரை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த தத்தளிப்புகளை எல்லாம் தாண்டி மீளக்கூடிய ஒரு வழிவகைகளை அந்த கரை ஏற்றிய விநாயகர் உங்களுக்கு அருள்வார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விநாயகருக்கு எல்லா இடங்களிலும் ரொம்ப சிறப்புகள் அதிகம் உண்டு. அதில் இந்த கரையேற்றிய விநாயகருக்கு ஒரு தனி வரலாறே உண்டு. இப்போ அதனால் நீங்கள் இந்த திருக்கோட்டி காவலில் இருக்கக்கூடிய அந்த கரையேற்றிய விநாயகரை வழிபாடு செய்யுங்க. உங்கள் கடக லக்னக்காரர்களுக்கு நிறைய சாதகமான பலன்கள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய முயற்சிகள் ஜெயிக்கணும், நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும், உங்களை மற்றவர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.